மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் நாம் 11ஆம் வகுப்பு வேதியியல் பாடத்தில் ரெடியூஸ்டு சிலபஸ் படி நம்ம எந்தெந்த கொஸ்டின்ஸ் படிக்கணும், ஒன் வேர்ட்ஸில் எந்த கொஸ்டின் படிக்கணும், கொஸ்டின் ஆன்சரில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வால்யூமுக்கு ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு தொடர்ச்சியாக ரெண்டாவது வால்யூமுக்கும் அடுத்தடுத்த வீடியோ நான் நினச்சிக்கோ அப்படின்னா போட இருக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாடத்தில் ஒன் வேர்ட்ஸில் நம்ம எந்தெந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஒன்று மூணு நாலு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி. இந்த ஒன் மார்க் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். அதுக்கப்புறமா கொஸ்டின் ஆன்சரில் என்ன படிக்கணும் அப்படின்னா, அங்கே பாருங்கள், இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு. முதல் பாடத்தில் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதுமானது. அப்படியே செகண்ட் லெசன் வந்தோம் அப்படின்னா, செகண்ட் லெசனில் நான் உங்களுக்கு ஒன் மார்க் அதில் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ஒன் மார்க்கை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ரோமன் லெட்டர் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கக்கூடியது ஃபுல்லாக படிக்கணும். அதே மாதிரி ரோமன் லெட்டர் டூவில் இருபத்தாறுலேருந்து ஆரம்பித்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கிடையாது, சரியா, முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது இதை படிக்கணும். மூணாவது லெசன் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க வேண்டிய கொஸ்டின் தான். மூணாவது லெசன் ஃபுல்லாக இப்போ ஒன் வேர்டும் ஃபுல்லாக படிக்கணும், கொஸ்டின் ஆன்சரும் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். அப்படியே நாலாவது பாடத்துக்கு வந்தீங்கன்னா, ஒன்று மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதிமூணு பதினாறு இருபது இருபத்தொன்று இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கணும். கொஸ்டின் ஆன்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். சரி, இதெல்லாம் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். இது நாலாம் பாடத்துக்கு. அப்படியே அஞ்சாம் பாடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒன் வேர்ட்ஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் படிக்கணும். கொஸ்டின் ஆன்சர்னு பார்த்தோம் அப்படின்னா, இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தி மூணு இந்த கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னா அஞ்சாவது பாடத்துக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். அடுத்ததாக பாருங்கள், ஆறாம் பாடத்துக்கு நம்ம படிக்க வேண்டிய ஒன் வேர்ட்ஸ் ரோமன் லெட்டர் ஒன்ல என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா, ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இது ஃபுல்லாக படிக்கணும். ரோமன் லெட்டர் டூவில் இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது நடுவில் முப்பது கிடையாது, முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது நாற்பத்தொன்று கிடையாது, சரியா, முப்பத்தொம்பது படிக்கணும். நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆறாம் பாடத்தில் நான் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ். சரியாப்பா, ஏழாம் பாடத்தில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸு கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் லெவல்த்தில் மேக்ஸில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபிசிக்ஸில் எந்தெந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரெண்டுமே இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஸ்க்ரீன் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம்.